ஹலோ ஹாய், வெல்கம் டு த்ரோ பேக் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாசி பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதாவது மசாலா பொங்கல், எங்கள் செட்டிநாடு ஏரியாவில் மசாலா பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கார ஒரு 5 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுக்கணும், அரைக்கக்கூடாது, இடித்து வச்சுக்கணும். நல்ல ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அனிசு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். இதுதான் தாளிக்கிறதுக்கு. இது வந்து நெய் இது கூட சேர்த்துக்க போகிறோம். வாங்க இந்த பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து குக்கரில் சூடு பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, சார அனிசு எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க, பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கணும். முதல்ல இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணும் நல்லா வதங்கிடட்டும். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணும் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளியும் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும். பேஸ்ட்டு மட்டும் போட்டுறாதீங்க. பேஸ்ட்டு போட்டால் அது வேறு மாதிரி ஃப்ளேவர், நமக்கு பிரியாணி மாதிரி ஃப்ளேவராக வந்துடும். இடித்து தான் போடணும். நல்ல கல்லில் வச்சு நல்லா இடித்து தான் போட்டால் தான் அதோடய பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டையோட பச்சை வாசமாக போயிடுச்சு. இப்போ பொங்கல் வந்து அரிசியோட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2.5 கப்பு மொத்தம், 2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா பொங்கல்ங்கிறதுனால நம்ம குறைவாக இருக்கணும், அதனால் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ மீதம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்துட்டு குக்கரில் 3-4 விசில், 3 விசில் சிம்மில், 3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட மசாலா பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இதை மூடி போட்டு விசில் விட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொங்கல் வந்து. இப்போது ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு. 4 விசில் வச்சேன், அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட மசாலா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பக்குவமாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா பொங்கல் வந்து. ஒரு டிஸ்பிளே பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.